மாமனார் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த சில வருடங்களுக்குள்ளே அவருக்கு ஈரலிலே கேன்சர் இருக்குது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் டாக்டர் மேர். பாருங்கள், சில வியாதிகள் வந்து அது கொஞ்சமாய் அது உங்களுடைய உடல்லே போய் அது கொஞ்சம் கொஞ்சமாய் பரவும். சில சீனி வியாதி உள்ளவர்களுக்கு காலிலே புண் வந்தது என்று சொன்னால் அந்த புண் இலகுவாக மாறாது. அது மாறாத கட்டத்திலே அங்கே காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்னுடைய மாமாவுக்கு அந்த ஈரலிலே கேன்சர் என்று சொல்லி அந்த ஈரலிலே ஒரு பகுதியை அவர்கள் ஆபரேஷன் செய்து எடுத்தார்கள். அநேகருக்கு இந்த கேன்சர் வியாதி அது குணமாக்க முடியாத ஒரு வியாதியாக இருக்கிறபடினாலே அங்கே கைகள் கால்கள் அங்கே அநேக பகுதிகளை அவர்கள் துண்டித்து அந்த கேன்சர் எங்கே வளர்கிறதோ அந்த அந்த பகுதியை அவர்கள் துண்டித்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் மத்தேயு 5வது அதிகாரத்திலே 29வது வசனம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்னதாம், அதை பிடுங்கி எறிந்து போடு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. உனது வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன்னை பாவத்துக்களே அது விழுத்துது என்று சொன்னால் அதை தரித்து இங்கே எறிந்து போடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கடினமான உபதேசத்தை இங்கே சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் எங்களுடைய கண்களை பிடுங்கி எறிய சொல்லுகிறாரா, எங்களுடைய கைகளை தரித்து எறிய சொல்லுகிறாரா? இதனால நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் எங்களுடைய கண்களை பிடுங்கினோம் என்று சொன்னால் இங்கே நாங்கள் அநேக குருடர்களா இந்த இடத்திலே கூடியிருப்போம் இல்லையா? எல்லோருடைய கால்களும் தரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளில் அநேகர் மூடராகத்தான் இருப்போம். இங்கே வெறும் சடலமாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கடந்து வந்திருப்போம். அப்ப இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற காரியம் எரிந்து போடு. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எரிந்து போடு. என்னத்தை எரிந்து போடு? அவர் எங்களுடைய கண்ணை அறிந்து போடு என்று சொல்லவில்லை, எங்களுடைய கையை அறிந்து போடு என்று சொல்லவில்லை, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை அறிந்து போடு. என்னுடைய மாமனாருக்கு அந்த ஈரலில் கேன்சர் வந்தபடினாலே அந்த கேன்சர் வந்த பகுதியை அவர்கள் வெட்டி அறிந்தார்கள். ஏன்? அது மீதியான இடத்துக்கும் பரவக்கூடாது என்பதற்காக. இதனால் எங்களுடைய கண்ணின் ஊடாகவோ எங்களுடைய கையின் ஊடாகவோ எங்களுடைய எந்த அங்கங்களின் ஊடாகவோ எங்களுக்குள்ளே பாவம் பெறுகிறதாயின் அந்த பாவத்தின் அழிவு மீதியாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்தை எறிந்து போடு என்று சொல்லி. பாவம், நாங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் கேட்க விரும்புகிறவர்கள், அபிஷேகத்தை குறித்து பிரசங்கம் கேட்க விரும்புகிறவர்கள், ஆனாலும் பாவத்தை குறித்து நாங்கள் கேட்பது சில வேளை எங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த கடினமான உபதேசம் தான் எங்களை வெனைகிற உபதேசமாக இருக்கிறது. இதனாலும் தேவனுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் சுகமாய் வாழ்ந்துட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எங்களுடைய சந்ததிகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே பாவம் இருக்குமாயின் அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் எங்களை அழித்து எரிகிற கடலிலே நாங்கள் தள்ளி போகாதபடிக்கு, பாதாளத்துக்களே நாங்கள் தள்ளப்படாதபடிக்கு அவர் எங்களை காக்கிறது தான் அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. ஸோ இங்கே இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய கண்களையோ கைகளையோ தரித்து எறிந்து போட வேண்டியதில்லை என்றால் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் அப்படி செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கண்களை பிடுங்கி கைகளை தரித்தவர்களும் இருக்கின்றார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டு நாங்கள் அதை ஏடை போடக்கூடாது. இதற்கு பின்பாக நாங்கள் ஒரு காரியத்தை வயதத்திலே வாசிக்கிறோம் என்று சொன்னால் அது எப்பொழுது எதற்காக தேவன் சொல்லியிருக்கிறார் என்று அந்த வசனத்தை மட்டுமல்ல அதோடு கூட இருக்கிற வசனங்களையும் வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான விளக்கம் அறிவு எங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 20-21வது வசனங்களே வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதில் தான் ஆண்டவர் ஆரம்பிக்கின்றார் இந்த செய்தியை தொடர்ந்து வாசிப்போம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறவன் என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவா இருப்பான் அப்ப கொலை செய்கிறவன் மட்டுமல்ல எங்களுடைய சகோதரனை நாங்கள் கோபித்து கொண்டு அவனை பேர் சொல்லி அழைத்தாலும் கூட எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய சகோதரனை குறித்து ஒரு கசப்பு ஒரு கோபம் வந்தாலும் கூட நீங்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு அவர் சகோதரனோடு நாங்கள் எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு மீண்டுமாக 27வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம் அதே அதிகாரத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டதோ அதே போல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றும் இங்கே சொல்லப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் கூட அது விபச்சாரம் தான் கொலை என்பது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு காரியம் ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரனை கோபித்தால் கூட அது நியாய தீர்ப்புக்கு ஏது என்று சொல்லுகின்றார் விபச்சாரம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானதுதான் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு ஸ்திரியை கண்டு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இச்சித்தாலும் கூட அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது என்று சொல்லி ஆண்டவர் அதனுடைய கடினத்தை அதனுடைய என்னமான அந்த வேதத்தின் அந்த பாவம் இல்லாமல் இருக்கிறதற்கான காரியத்தை இங்கே சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு மத்தேயு 5:29-30 பார்ப்போம் நாங்கள் திரும்ப உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களிலே ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் இந்நாளிலே எங்களுடைய கண்ணினூடாக பாவம் வருகிறது என்று சொன்னால் அதை விட எங்களுடைய கண்ணை பிடுங்கி போடுகிறது நல்லம் என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த பாவம் எங்கே எங்களை கொண்டு போய்விடுமாம் நரகத்திலே கொண்டு போய்விடும் ஆதாமும் ஏவாளும் ஒரு பழத்தை கண்டு அவர்கள் இச்சித்து அவர்கள் என்ன செய்தார்கள் பாவத்திலே ஆண்டவர் எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அவர்கள் பாவத்துக்குள்ளே விழுந்தார்கள் இங்கே பாவத்தை பார்த்தீங்க தானே யார் வலது கண்ணால் பார்த்தீங்க யார் இடது கண்ணால் பார்த்தீங்க ஓ ரெண்டு கண்ணாலையும் பார்த்துட்டீங்களா அப்போ ரெண்டு கண்ணையும் தானே நாங்கள் பிடுங்கி எறிய வேணும் பாருங்கள் வலது கண்ணாலே மட்டும் பார்ப்பது முடியுமா இடது கண்ணாலே மட்டும் பார்ப்பது முடியுமா ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்வதற்கு எனது வலது கரம் தோடு என்னுடைய இடது கரமும் உதவி செய்கிறது என்னுடைய கால்கள் உதவி செய்கின்றது என்னுடைய விரல்கள் உதவி செய்கின்றது இல்லையா அப்ப பாவத்துக்கு எங்களுடைய அநேக அவயவங்கள் உதவி செய்கின்றன அப்ப ஆண்டவர் இங்கே எல்லா அவயவங்களையும் வெட்டி போடும்படிக்காக இந்த இடத்திலே உபதேசிக்கின்றார் இல்லை அதுக்காக அல்ல உனது வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்னவாம் ஸ்டீவன் வாசிங்க அதை தரித்து எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் சரீரம் முழுவதும் அப்ப ஆண்டவர் சொல்கிறது உன்னுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போகிறதை பார்க்கிலும் ஒரு அவயவம் இங்கே வந்து ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு தீவிரமான ஒரு உதாரணத்தை கொண்டு பாவம் எவ்வளவு தீவிரமானது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பாவம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீவிரமான காரியம் அது ஒரு கொடூரமான காரியம் என்பதை விளக்குவதற்காக அவர் சொல்லுகிற காரியம் தான் உன்னுடைய கண்ணை நீ பிடுங்கி போடு உன்னுடைய கையை நீ தரித்து போடு அதை விட நீ பாவம் செய்வதை விட இது பரவாயில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அண்மையிலே நீங்கள் அநேகர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க கொரோனாவின் நிமித்தம் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து அந்த கங்கை நதிக்கரையிலே வந்து நிற்கின்றது அங்கே அவர்கள் அந்த சடலங்களை எடுத்து கங்கை நதிக்குள்ளே அவர்கள் எரிகிறார்கள் அநேக சடலங்களை அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு வந்து எறிகிறார்கள் மரணம் கொரோனா எவ்வளவு கொடூரமானது மரணம் எவ்வளவு கொடூரமானது நம்முடைய வாழ்க்கையில்
सन्ोषमापुदान मरण இந்த கொரோனாவின் நிமித்தம் அநேகர் மடிங்கறதை நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு கொடூரமானது கொரோனா என்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த நாளிலே கேன்சரை விட கொரோனாவை விட மரணத்தை விட கொடூரமானது பாவம் என்பதை அவர் சொல்லுவதற்காக தான் அவர் இந்த இடத்திலே இந்த உதாரணத்தை பயன்படுத்துகின்றார். பாருங்க, ஒரு கையை வெட்டுவது எவ்வளவு தீவிரமானதோ, ஒரு கண்ணை பிடுங்குவது எவ்வளவு தீவிரமானதோ, அதை விட பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமான அழிவை கொண்டு வரும் என்பதை சொல்லுவதற்காக தான். ஆமாம், கண் அத்தியாவசியம் தான், கை அத்தியாவசியமான ஒரு காரியம் தான். அதை விட அத்தியாவசியமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த பாவத்தை எரிந்து போடுவது அத்தியாவசியம் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அவர் இந்த இடத்திலே இந்த உதாரணத்தை சொல்லுகின்றார். அத்தியாவசியம், பாவம் தீவிரமான அழிவை கொண்டு வரும். அப்ப இன்றைய இந்த சத்தியத்தினூடாக அவர் சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், பாவம் தீவிரமான அழிவை கொண்டு வரும். எங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் தீவிரமான அழிவை கொண்டு வரும். பாவம் ஒரு கேன்சர் மாதிரி எங்களுக்குள்ளே இருந்து அது படர்ந்து 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 அது முடிவிலே எங்களை அழிவுக்கு, நரகத்துக்கு, எரிகிற அக்கினிக்கு என்னாலுமே நாங்கள் திரும்ப எழும்பாதபடிக்கு நித்தியத்துக்கும் பல்கடிப்பும் எரிச்சலும் உள்ள அந்த பாதாளத்திலே எங்களை தள்ளுகின்றது. அதை பார்க்கிலும் நீ பாவத்தை எரிந்து போடு என்று சொல்லுவதற்காகத்தான் இங்கே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம், சரீர மரணம் அல்ல, அதையும் தாண்டி பாவத்தின் சம்பளம் மரணம், எங்களுடைய ஆவியிலே மரணம். என்றென்றைக்கும் தேவனிடத்தில் இருந்து தள்ளி வைக்கப்படுகிற ஒரு அழிவு. இதனாலே கொரோனாவை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோமா? கொரோனாவை பார்த்து நாங்கள் பயப்படுவதை பார்க்கல, பாவத்தை பார்த்து நாங்கள் அதிகம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கொரோனா அறுக்காதான் எங்களை சாகடிக்கும், ஆனால் பாவம் நித்தியத்துக்கும் நாங்கள் நரகத்துக்கு, தேவனை அண்ட முடியாதபடிக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணராத படிக்கு, தேவனுடைய சகாயத்தை பெறாதபடிக்கு, அவருடைய அன்பை பெறாதபடிக்கு நித்தியத்துக்கும் எங்களை எரிகடலிலே தள்ளிவிடும். கொலை மட்டும் பாவம் அல்ல, விபச்சாரம் மட்டும் பாவம் அல்ல, கோபம் பாவம் மட்டும் பாவம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பாவம் என்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் வேற வேற பாவங்கள் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு காரியத்தை பாருங்க, பாவத்துல மூன்று விதமாய் நாங்கள் விழலாம். ஒன்று, போகிற வழியில பாவத்துல தடக்கி விழுகிறது, போகும் பொழுதே அப்படி இப்படி பார்த்து தடக்கி விழுகிறது. இங்கே இன்னொரு பாவம் இருக்கின்றது, அது என்ன? நாங்கள் வந்து அந்த பாவத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்படித்தானா, ஓ நல்லா இருக்குதானே, சிலவில் அப்படியே கதறியை போட்டு அதுலயே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆ, பாவம் செய்யவில்லை ஆனா பார்த்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும், அது நாங்களாவே கீழே குதிச்சிடுவோம். மூன்றாவது, நாங்களே திட்டமிட்டு நாங்களே பிளான் போட்டு நாங்களே பாவத்துல ரங்கி போறது இல்லையா, மறைவான பாவங்கள். இதனால பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த பாவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எரிந்து போடு. எப்படிப்பட்ட பாவமாகவும் இருக்கலாம், அது மன்னிப்பின்மையாக இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், உன்னுடைய சகோதரனை வீணனே என்று நீ சொன்னதா இருக்கலாம். ஆனால் பாவம் பாவம் தான். எல்லா பாவமுமே எங்களுடைய வாழ்க்கையில சம்பளமாய் மரணத்தை தான் கொண்டு வரும். அதனாலே அதை விட்டு போடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, அவர் பரிபூர்ணா இருக்கிறதுனாலே நாங்களும் பரிபூர்ணாரா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் இந்த காரியத்தை. மத்தேயு 5:10 நாங்கள் மீண்டும் வாசிச்சோம் என்று சொன்னால், அங்கே உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனம் தன் இருதயத்திலே பாவம் செய்துட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. முந்தி வந்து விபச்சாரம் செய்தாதான் பாவம், இவர் என்னடா புதிதான ஒரு போதனை எங்களுக்கு கொண்டு வருகிறாரே என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல திகச்சிட்டாங்க. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஸ்திரீகளை நாங்கள் இச்சையோடு பார்ப்போம்,
आना विभचार अनेक अलिप्रकार पावरवालादय पावरवे पार्ता आंडवर सुलुगार आदाम पावे विन आदाम मेवाड़ अंद कनिया आदिया मूं आम अच्छा पुसीपुक ना पारवे की इनपमे कणी अवि अरम उपरिये उलाविक अंगे बच्चिपाल कुन कंगे पावे विलुगान पारें पावे कार्तवन अयो और स्त्री कुल्ली तुरकल इच्छ उ अच्छे की इटम अवे विवे वाक अने तीव्र अभी पावे विवन संगीत अधिकार पदोराव वसनते वासीपोम उमद समूहते विम பாவம் தேவனுடைய சமூகத்திலிருந்து எங்களை தள்ளி வைக்கின்றது இந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்றோம் நாங்கள் வாய்விட்டு துதிக்கிறோம் ஒரு சமாதானம் கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் எங்களுடைய இதயத்திலே வருகிறது அது தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறபடியாலே கிடைக்கிற விஷயம் தேவனுடையிலே சமூகத்திலே இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற விஷயம் வியாதிகள் போராட்டங்கள் अनेक அழிவுகள் குடும்பத்திலே கலக்கங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி अनेक விஷயம் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய பாதுகாப்பு இல்லாதபடியாலே யோபுவை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்தபடியாலே யோபு காத்து கொள்ளப்பட்டான் ஆனால் எப்ப அந்த வேலி விலகினதோ அங்கே பெரிய சோதனைகளை சாத்தான் கொண்டு வந்தான் இன்றினாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளுகின்றது அந்த பாவம் அதனாலே இந்த பாவத்தை நாங்கள் அறிந்து போட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் அறிந்து போட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் தீவிர பாவம் தீவிர நடவடிக்கையை எதிர்பார்க்கின்றது பாவங்களுடைய வாழ்க்கையிலே தீவிர அழிவை கொண்டு வருகிறதுனாலே நாங்கள் இன்றைய நாள்ல ஒரு தீவிரமான முடிவெடுக்க வேணும் ஒரு தீவிரமான செயலை செய்ய வேணும் ஆண்டவர் சொல்கிறார் வெட்டி போடு புடுங்கியறி தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் நீ இன்றைய நாள்ல ஒரு தீவிரமான ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேணும் ஏனென்றால் பாவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரமான அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள்ல எங்களுடைய அழைப்பிலே இருந்து எங்களை பிரித்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சமாதானமின்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய உடலை அது உருக்கி கொண்டிருக்கின்றது பாவத்தின் நிமித்தம் எத்தனை வியாதிகள் வருகிறது அதான் சங்கீதக்காரன் 32 சங்கீதம் 32ல மூன்றாவது நானாவது வசனங்களை வாசிப்போம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று பாவத்தை நான் அடக்கி வைக்கும் பொழுது அது நித்தம் என் கதறுதல் ஏன் அந்த பாவமங்களுக்கிலே இருந்து கதறுகிறதுனாலே என்ன செய்கிறதாம் என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று உலர்ந்து போயிற்று ஆண்டவரே இது அடக்கி வெச்சிருக்க முடியாது இந்த பாவத்தினுடைய பாரம் எனக்கு தாங்க முடியாது என்று சொல்கிறார் அடுத்த வசனத்துல இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் தேவனுடைய கை நியாயம் தீர்க்கிற கை பாவத்தின் சம்பளம் வந்து மரணம் பாவத்துக்கு சாபங்கள் கொடுக்கப்படும் பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் ஆண்டவருடைய கை பாரமா இருந்தபடியாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சியே போல வறண்டு போயிற்று உஷ்ணகால வறட்சி ஆஸ்திரேலியால 46 47 டிகிரி வரைக்கும் என்ன செய்ய போனாங்க ஷாப்பிங் சென்டருக்கு ஓடுவோம் ஏசி கீழ ஓடுவோம் காருக்குள்ள ஏசியை போட்டுட்டு இருப்போம் அவ்வளவு அந்த உஷ்ணம் தாங்க முடியாது அதே போல பாவம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உஷ்ணத்தை கொண்டு வருகிறது அந்த உஷ்ணம் தாங்கலாம நாங்க தவிக்கிறோம் அதனால ஆண்டவர் சொல்கிறார் பாவத்தை எரிந்து போடு என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால எங்களுடைய வாழ்க்கையில என்ன பாவம் இருக்குது என்றால் நாங்கள் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய்தான் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் 8வது அதிகாரத்திலே 34வது வார்த்தையை பார்ப்போம்
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கின்றான் பாருங்க இஸ்ரவேலர் பாவத்தின் சாரி இஸ்ரவேலர் வந்து எகிப்தியர் இடத்திலே 400 வருஷம் அடிமையாகளாய் இருந்தவர்கள் அதனாலே அவர்களுக்கு அடிமைத்துவம் என்றால் என்ன என்று தெரியும் அதனாலே ஆண்டவர் சொல்கிறார் பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லி இன்றைய நாளிலே இந்த 2021 ஆண்டிலே வந்து எங்களுக்கு அடிமைத்தனம் என்றால் என்ன என்று தெரியாது இல்லையா என்றால் இப்ப அடிமைகள் இல்லை கொஞ்ச காலம் நாங்கள் போனோம் என்று சொன்னால் அமெரிக்காவில் அடிமைகள் இருந்தார்கள் அவர்கள் எப்படி கொண்டு வருவார்களாம் அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று அங்கே கிராமங்களிலே அவர்களை ஆடு மாடுகள் பிடிக்கிறது போல அவர்களை பிடித்து அங்கே கிராம தலைவர்கள் இருப்பார்கள் வாலிபர்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அங்கே பணமுள்ளவர்கள் இருப்பார்கள் அந்தஸ்துள்ள இருப்பவர்கள் இருப்பார்கள் யாரும் என்று பார்க்க மாட்டார்கள் எல்லோரையும் அவர்கள் விலங்குகளை பிடிப்பது போல பிடித்து கொண்டு வந்து அவர்களை கப்பல்களிலே ஏற்றுவார்கள் அவர்களை அரை நிர்வாணமாக்கி அங்கே கப்பல்களிலே ஏறுவார்கள் அங்கே கப்பல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த பிராய்லர் கோழி வளர்க்குற இடம் பார்த்துருக்கிறீங்களா ஒரு சின்ன கூட்டுக்குள்ள 10 கோழி நிற்கும் ஒண்ட ஒண்ட மிதிச்சு கொண்டு தான் நிற்கும் ஏன்னா நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்படியான ஒரு கூட்டுக்குள்ளே அவர்கள் ஏற்றப்படுவார்கள் விலங்குகளைப் போல அவர்கள் ஏற்றப்படுவார்கள் அந்த கப்பல் பயணம் ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கா போவதற்கு உள்ளே அங்கு 25 வீதமானவர்கள் அந்த கடலிலேயே மரித்து விடுவார்கள் அந்த மரித்த அந்த அடிமைகளை அவர்கள் தூக்கி அந்த கடலிலே எரிந்து விடுவார்களாம் அங்கே அமெரிக்கா தேசத்துக்கு அங்கே சென்றவுடனே அவர்களை முழு நிர்வாணமாக்கி அவர்களை சந்தைகளிலே விற்பார்கள் அவர்கள் விற்கும் பொழுது அவர்கள் செய்கிற காரியம் அவருடைய குடும்பத்தார்களோ அதே கிராமத்தவர்களோ ஒரு இடத்திலே விற்கப்படாமல் அவர்களை பிரித்து 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 அவர்களை ஒன்று சேர விடாமல் அவர்களை பிரித்து தான் விற்பார்களாம் அங்கே நிர்வாணமாக்கப்பட்டு அங்கே ஏலம் போடப்பட்டு அவர்கள் விற்கப்பட்டு அவர்கள் போகிற அந்த கொட்டன் ஃபார்ம் விவசாயம் செய்கிற இடங்களில் அவர்கள் காலையிலிருந்து மாலை மட்டும் அவர்கள் அடிமைகளாக விலங்குகள் போல வேலை செய்வார்கள் முதலாளி என்னத்தை குடிக்கிறாரோ கொடுத்தா அதுதான் அவர்களுக்கு கஞ்சி அவர்களுக்கு கொடுக்கிறதான் உடை அவர்களுக்குன்ற ஒரு உடைமைகள் இல்லை அவர்களுக்குண்டு விருப்பு வெறுப்பம் இல்லை அவர்களிடத்துல இருக்கிறது எல்லாம் நாசிலே எண்ணம் சுவாசம் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கிறது மிச்சம் எல்லாவற்றையும் அவர்கள் உறிந்தெடுத்து விட்டார்கள் மானம் மரியாதை ஒரு ஒரு மனிதன் என்ற அடையாளம் எல்லாவற்றையும் உறிந்தெடுத்து அவர்களை விலங்குகளைப் போல அதுதான் அடிமைத்தனம் ஏன் நான் இவ்வளவு விவரமா சொல்றதுக்கு காரணம் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது நாங்களும் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் எங்களுடைய அடையாளம் எடுக்கப்படுகிறது எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது பாவமாய் இருக்கின்றது அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்தை எரிந்து போடு என்று சொல்லுகிறார் ஒரு பாவம் எங்களுடைய வாழ்க்கையில தீவிரமான அழிவை கொண்டு வருவதனால இன்றைய நாளில் நாங்கள் ஒரு தீவிரமான ஒரு முக்கியமான முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிரெடிட் கார்டால எங்களுக்கு பிரச்சனை வருதா கிரெடிட் கார்டை தூக்கி போடு எங்களோட வாழ்க்கையில என்னத்தால பிரச்சனை வருது இந்த உறவினால பிரச்சனை வருது அந்த உறவை வெட்டு எங்களுடைய வாழ்க்கையில சில தீவிரமான முடிவை நாங்கள் எடுக்கணும் ஏனென்றால் பாவம் எங்களுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகின்றது இரண்டாவது காரியம் முதலாவது காரியம் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னதற்கு காரணம் என்ன பாவம் ஒரு தீவிரமான அழிவை கொண்டு வரும் என்பதற்காக இரண்டாவது காரியம் எதற்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் பாவம் இருதயத்திலே இருந்து ஆரம்பிக்கின்றது இதனால அநேகர் அந்த நாட்களிலே மறந்த காரியம் இன்றைய நாளிலே நாங்களும் அடிக்கடி மறக்கிற காரியம் செய்கைகளினாலே மட்டும் பாவம் வருவதில்லை எங்களுடைய இருதயத்திலே இருந்துதான் அது ஆரம்பமாகிறது பாருங்க அந்த காலத்துல யூதர்கள் என்ன செய்தார்களாம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதுதானே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது அதனாலே நான் வந்து விபச்சாரம் செய்ய மாட்டேன் ஆனால் ஸ்திரிகளை என்னுடைய கண்களினாலே இச்சிப்பேன் என்று வாழ்ந்தார்கள் கொலைதானே செய்யக்கூடாது ஆனால் என்னுடைய சகோதரனை நான் கசப்பா இருப்பேன் கோபமா இருப்பேன் மன்னிக்காம இருப்பேன் என்று சொல்லி அநேகர் வெளிப்பிரகாரமாக அவர்களுடைய கிரியைகளினாலே சரியானதை செய்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே கசப்பும் நஞ்சும் கெட்ட சிந்தைகளும் இருந்தது அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல
ஆண்டவர் பாவம் என்று சொல்லும் பொழுது அது நீங்கள் செய்கிற செயல்கள் மட்டுமல்ல அது உங்களுடைய இதயத்திலே இருந்து தொடங்குகிறது உங்களுடைய இதயத்திலே ஒரு சுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை எங்களுக்கு கூறும் பிரகாரமாகத்தான் ஆண்டவர் இதை சொல்கிறார் நாங்கள் வாசிப்போம் திரும்ப மத்தேயு 5 21-22 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் கொலை செய்யதவில்லை நீ சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்தாலே அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியம் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லுகிறது அப்ப பாவம் வந்து நீங்கள் செய்கைகளினால மட்டும் செய்ய தேவையில்லை உங்களுடைய இருதயத்திலே இருந்துதான் அது ஆரம்பமாக்குறது உங்களுடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்திருங்கள் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்க நான் என்னுடைய சகோதரன் செல்வம் அண்ணாவிடத்துல எனக்கு ஒரு மன்னிப்பின்மை இருக்கலாம் ஆனாலும் நான் ஓடி போய் செல்வமண்ணா என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக கட்டி பிடிக்கலாம் உள்ளுக்குள்ள என்ன மன்னிப்பின்மை இருக்கலாம் ஒருவனை பார்த்து சகோதரனை பார்த்து பொறாமைப்படலாம் நான் உள்ளுக்குள்ள பொறாமைப்படலாம் வெளியில வந்து வாழ்த்து சொல்லலாம் இல்லையா உள்ளுக்குள்ள நாங்கள் கோபமா இருக்கலாம் வெளியில அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் தேவனுடைய வசனத்தை தவறாக பார்க்கறீங்க நீங்க வெளிப்பிரகாரமாக செய்கிறது தான் பாவம் நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் இதை நினைத்தாலே அது பாவமா இருக்கின்றது என்று சொல்லி எங்களுடைய இருதயம் என்றால் ஆண்டவர் இருதயத்தை காணுகிறவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறவன் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் அப்ப இருதயத்திலே நாங்கள் எதை நினைக்கின்றோம் இருதயத்திலே நாங்கள் விக்கிராராதனை செய்தாலும் கூட அது பாவம்தான் இருதயத்திலே நாங்கள் இச்சையை பார்த்தாலும் கூட பாவம்தான் அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வெளிப்பிரகாரமாக இல்லை இருதயத்திலே இருந்து இது ஆரம்பிக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இதை சொல்லுகிறார் சொல்லிட்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற ஏவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்ப எங்களுடைய இருதயத்தின் சுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு அந்த எங்களுடைய இருதயத்தின் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றாரு அதான் சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது பத்சேபாளோடு அந்த தவறான காரியத்திலே ஈடுபட்டு பாவத்திலே விழுந்த பின்பாக கதறி ஆண்டவரிடத்திலே பாடின அந்த சங்கீதத்திலே அவன் பாடுகின்றான் சங்கீதம் 51:10 வாசிப்போம் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று அவன் பாடுகின்றான் இந்த நாளிலும் நாங்கள் யோசிச்சுண்டு வரலாம் நாங்கள் ஒருபோதும் இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல முன்பாக வரும் பொழுது நாங்கள் சுத்தமுள்ளவர்கள் என்று வரக்கூடாது மாறாக எப்ப எங்களுடைய என்ன பாவம் இருக்கிறது எப்படி நாங்கள் எங்களை சுத்திகரிக்கலாம் எப்படி எங்களுடைய இருதயத்திலும் நாங்கள் தேவனங்களை வாழ விரும்பின தேவனுடைய பிள்ளைகள் போல நாங்கள் வாழலாம் என்ற நோக்கத்தோடு தான் பெறணும் மத்தேயு 5:8 சொல்கிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்துல சுத்தமா இருந்தால்தான் நாங்கள் பார்க்கிற இடமெல்லாம் தேவன் தெரிவாரு இல்லாட்டி யார் தெரிவா பாவம் தெரியும் ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் பாவத்தினுடைய கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் இப்ப சசி அழகான ஒரு செயின் போட்டிருக்காங்க கோல்ட் செயின் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு நினைக்கலாம்னா இல்லாட்டி இந்த செயின் நான் திருடிடலாமே இன்னும் யோசிக்கலாம் இல்லையா அப்ப தேவனை யார் தரிசிப்பார்கள் பார்க்க இடத்துல எல்லாம் தேவனை யார் பார்ப்பார்கள் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை எல்லா இடத்திலும் தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அப்ப உங்க 2வது காரியம் ஆண்டவரங்களிடத்திலே பார்க்கிற விஷயம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்திலே சுத்தத்தை அவர் விரும்புகிறவராயிருக்கிறாரு அவர் சுத்தத்தை விரும்புகிறபடினால ஒருவேளை நாங்கள் செய்கையில பாவம் செய்யாம இருக்கலாம் ஒருவேளை எங்களுடைய இருதயத்திலையும் ஏதாவது சுத்தமின்மை இருந்தண்டா என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எரிந்து போடு என்று சொல்லி அப்ப முதலாவது அவர் இந்த வசனங்களை சொன்னதற்கான காரணம் பாவம் தீவிரமான அழிவை கொண்டு வரும் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்கு
இரண்டாவது பாவம் இதயத்திலே இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காக அதை சொன்னாரு. மூன்றாவது எதற்காக சொன்னார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மீட்பும் மீட்பரும் எங்களுக்கு அவசியம் என்பதற்காக இதை சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்ன? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்களே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். என்னால யாராவது இந்த இடத்துல உங்களுடைய இருதயத்திலே பாவம் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? கொலை செய்யாமல் யாராவது வந்திருக்கிறீங்களா? எல்லாருடைய கையும் உயரும். விபச்சாரம் செய்யாமல் யாராவது வந்திருக்கிறீங்களா? கையில் உயரும். ஆனால் இருதயத்திலே கூட இச்சிக்காம யாராவது வந்தீங்களான்னு கேட்டா ஒருரண்ட கையிலே உயராது. யாராவது உங்களுடைய சகோதரனை வீணரே என்று கூப்பிடாம யாராவது வந்திருக்கிறீங்கன்னா யாருடைய கையும் உயராது. கோபிக்காதவர்கள் இங்க இல்ல, இருதயத்திலே இச்சிக்காதவர்கள், இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்கள் என்று யாருமே இல்ல. அப்ப இங்கே ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி வேத பாரகர் பரிசேயர்களை பார்க்கல உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்று சொல்வதற்கு காரணம் உங்களுடைய கிரியைகள்னாலே, உங்களுடைய செய்கைகள்னாலே, உங்களுடைய பரிசுத்தினாலே நீங்கள் தேவராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. அதனாலே உங்களுக்கு ஒரு மீட்பரும் ஒரு மீட்பும் நிச்சயம், பாவத்திலிருந்து ஒரு மீட்பும் நிச்சயம் வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். ரோமர் 3:23 என்ன சொல்லுகிறது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லோரும் பாவம் செய்து, அப்ப பாவம் எங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு தீவிரமான ஒரு பிரசங்கத்தை, ஒரு வார்த்தையை, சத்திய வார்த்தையை அவர் அங்கே பேசினார். சங்கீதம் 51 அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம், பட்சிபாலோடு பாவம் செய்த தாவிது சங்கீதம் 51 கதறுகிற காரியம் என்ன? உமது கிருபையிலே எனக்கு இறங்கும். ஏனென்றால் எனக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். ஏனென்றால் உம்முடைய கழுவுதல் எனக்கு தேவை. இந்த நாளில் நாங்கள் இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நாங்கள் உணர வேண்டிய காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எவ்வளவு முக்கியம், மீட்பர் எவ்வளவு முக்கியம். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கின்றோம். அதுல முக்கியமான காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அக்கிரமம் என்று சொல்லுகிறாரு. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றாரு. எங்களுடைய மீறுதல்கள் எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் பாவம் செய்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய இருதயத்திலே பாவம் இருக்கிறது என்பது தெரியுமா எங்களுக்கு? அப்படி தெரியாமல் நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் தேவனிடத்திலே இரக்கம் கேட்க மாட்டோம், மன்னிப்பு கேட்க மாட்டோம். அதனாலே நாங்களும் மன்னிப்பு பெறாதவர்களாய் இருப்போம். இதனால நாங்கள் எல்லோரும் உணர்ந்தவர்களாய் வரணும். நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டவர்களாய், அற்றவர்களாய் நாங்கள் தேவனுக்கு முன்பாக வருகிறோம் என்று சொல்லி. முதலாவது பாவத்தை எரிந்து போடுவதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த பாவம் எங்களிடத்திலேயும் இருக்கின்றது. விபச்சாரம் இல்லாமல் இருக்கலாம், கொலை இல்லாமல் இருக்கலாம், மன்னிப்பின்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேற வேற காரியங்கள் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் தோண்டி பார்த்து பாருங்க, ஒரு வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது என்ன, மெயின் லிவிங் ரூமை நாங்கள் சுத்தம் செய்வோம், சமையலறையை சுத்தம் செய்வோம். ஆனால் பாருங்க, அந்த அங்கே வந்து அங்கே கோடியில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், படிக்கட்டால் கீழே போனண்டா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. அந்த ரூம் ஒரு வீட்டை சுத்தம் செய்யறேன்னா முழுமையாய் சுத்தம் செய்ய வேணும். அப்போ சில காரியங்களை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தம் செய்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இல்லைனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஆளை நீ பாரு, உன்னுடைய இருதயத்தை பாரு, அதுக்குள்ள கோபம் இருக்கிறதா, அதுக்குள்ள இச்சை இருக்கிறதா, அதுக்குள்ள மன்னிப்பின்மை இருக்கிறதா, அதுக்குள்ள பொறாமை இருக்கின்றதா, அதுக்குள்ள என்ன காரியம் இருக்கிறது என்பதை பார்த்து அதை நீ சுத்தம் செய்ய வேணும், அதை நீ ஒத்துக்கொள்ள வேணும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாய் நிற்கிறது என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து கதறி தேவனிடத்திலே கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறாரு. கலாத்தியர் 3:24 வசனம் சொல்லுகின்றது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. உபாத்தியாய் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், ஆண்டவர் இதை செய்ய வேணுங்க, செய்யணும், இதை செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு கொடுத்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எப்படி இருக்கிறதாம், எங்களை கிறிஸ்துவினிடத்திலே நடத்துகிற உபாத்தியாய்,
உபாத்தி என்று சொன்னால் டீச்சர் இது வந்து ஒரு டீச்சரா எங்களுக்கு சொல்லுகிறது காரியம் வந்து உனக்கு உனக்குள்ளே பாவம் இருக்கின்றது உனக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது அதனால நீ தேவனிடத்திலே இயேசுவிடத்திலே போ கிறிஸ்துவிடத்திலே போ உனக்கு ஒரு மீட்பர் அவசியம் உனக்கு மீட்பு அவசியம் உன்னால இந்த பாரத்தை நீ தூக்கி போட முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்கு தான் பாருங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து மெடிசின் கற்றுக்கொள்ள யூனிவர்சிட்டிக்கு போனார் என்று சொன்னா அங்க என்ன படிப்பிப்பாங்க தனியா மருந்துகளை மட்டும் எடுத்து ஓகே வயிற்று வலின்னா இந்த மாத்திரை கொடுக்க வேண்டும் காது வலின்னா இந்த மாத்திரை கொரோனாவுக்கு இந்த தடுப்பூசி ரெண்டு கொலோராக்கு இந்த தடுப்பூசி என்று சொல்லி அதை மட்டுமா படிப்பு வைப்பாங்க இல்லை அந்த நோயை பற்றி அந்த நோயினுடைய தீவிரங்களை பற்றி அதனுடைய விளைவுகளை பற்றி அது தொற்றுகிற முறைகளை பற்றி எல்லாவற்றையும் படிப்பிச்சா தான் அவர் டாக்டராக போக முடியும் அதே போல நாங்கள் வெறுமனே வெளிப்பிரகாரமாக எங்களுடைய கிரியைகளிலே மட்டுமல்ல எங்களுடைய இருதயத்திலே எல்லாவற்றிலும் பாவம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஒரு முழுமையாய் நாங்கள் பாவிகள் எங்களுக்கு ஒரு மீட்பர் இரட்சகர் தேவை என்பதற்காகத்தான் கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துகிற ஒரு டீச்சிங் ஒரு ஒரு டீச்சராக ஒரு வாத்தியாராக இந்த வசனம் இருக்கின்றது இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நாங்கள் உணர வேண்டிய காரியம் என்ன நாங்கள் பாவிகள் எங்களுக்கு இயேசு அவசியம் இயேசு தேவை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியங்களை சொல்லுகின்றார் மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாங்கள் திரும்ப பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றது உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 6வது அதிகாரத்தில் 22-23 வசனத்திலே ஆண்டவர் பேந்து சொல்லுகிற ஒரு காரியம் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கின்றதான் எங்களுடைய சரீரத்தில் லைட் சுவிட்ச் எங்க இருக்கு லைட் எங்க இருக்குது கண் தான் விளக்கா இருக்கின்றதாம் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று சொல்லி அப்ப நாங்கள் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள என்ன போகின்றது இருள்தான் போகின்றது இருள்தான் எங்களை நிரப்புகின்றது அப்ப மாறாக எங்களுடைய கண் எதை பார்க்க வேண்டும் ஒளியை பார்க்க வேண்டும் அது ஒளியை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு யார் ஒளி யோவான் 1:29 சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த இயேசு என்கின்ற மெய்யான ஒளி என்று இயேசுவை குறித்து யோவான் அங்கே ஒரு சாட்சியை கொடுக்கின்றார் அப்ப எங்களுடைய கண் பாவத்தை பார்த்ததுன்றா நாங்கள் பாவத்துக்குள்ள விழுந்துருவோம் மாறாக எங்களுடைய கண் மீட்பரையும் மீட்பையும் எங்களுடைய இயேசுவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கண்ணை நாங்கள் புடுங்கி அறிந்து போட தேவையில்லை அந்த கண்ணுக்குள்ள இருந்து வெளிச்சம் எங்களுக்கு வருகிறதா இருக்கிறது யோபு 31:1 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாதிருப்பதப்படி அவ யோபு சொல்லுகின்றாரு என் கண்களோடே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன் அப்ப நான் எப்படி கன்னியை நினையாது இருப்பது கன்னியை எப்படி நான் பார்ப்பேன் ஏனென்றால் நான் ஏற்கனவே என்னுடைய கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன் பாருங்க நாங்களும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக எங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மெய்யான ஒளியை நான் பார்ப்பேன் என்று எங்களுடைய கண்களோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து விட்டோம் அதை விட்டு விட்டு நீ பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அந்த கண்ணை பிடுங்கி போடு அது பரவாயில்ல ஏனென்றால் நீ முழுவதுமாய் நரகத்திலே சென்று அழிவதையும் பார்க்க இதை நீ பிடுங்கி போடுவது நல்லம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வெளிச்சம் மெய்யான ஒளியாகிய இயேசுவை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சங்கீதம் 32வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்து இதை முடித்துக் கொள்வோம் 32வது அதிகாரம் 1:2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்ப பாவத்துக்கு என்ன பரிகாரம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் பாவிகளா இருக்கின்றோம் பாவம் வந்து ஒரு தீவிர அழிவை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் அப்ப பாவத்துக்கு பரிகாரம் என்ன மன்னிப்பு தான் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நினால பாவிகளாய் நாங்க இந்த இடத்துல இருக்கலாம் ஐயோ ஆண்டவரே எங்களுடைய கண்களை புடுங்கணுமா எங்களுடைய கைகளை வெட்டணுமா என்ற யோசனையில எங்களுடைய இதுக்கலாம் ஆண்டவரே என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லை என்று நாங்கள் குறுகி போய் இந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன என்று சொன்னால் எங்களுக்கு மன்னிப்பு என்ற ஒரு காரியம் இருக்கின்றது அது என்ன செய்யுமாம் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ
ஆவிலே கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சொல்லிவிட்டு மூன்றாவது நாலாவது வசனத்தை மீண்டுமாய் பார்ப்போம். முன்பாக பார்த்த வசனங்கள் தான், நான் அடக்கி வைத்ததை மட்டும் நித்தம் என் கதர்தலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இந்த பாவத்தினாலே என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. பாரமாய் இருந்ததினால் இந்த பாவத்தின் பாரம், நீங்க பாத்திருப்பீங்களோ சரியா தெரியாது, சில ஒரு ஒரு போட்டி இருக்குன்றது. அந்த போட்டியில வந்து சிறியதுல இருந்து பெரிதாக வட்ட கல்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. பாரமான கல், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பாரம். அப்ப இந்த போட்டியாளர் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த கல்லை தூக்கி அவர் இப்படியே கொண்டு வந்து தலைக்கு மேலாக கொண்டு வந்து அதை ஒரு கம்பிக்கு மேலாக எறிய வேணும். அப்ப சிறிய கல் பெரிய கல் ரெண்டு அது அப்படியே ஒரு கல்லா எடுத்து எடுத்து தூக்கி கொண்டு வருவார். யாராலும் இந்த கடைசி கல்லை தூக்கி எறிய முடியாது என்று சொன்னால் அது மிகவுமே பாரமான ஒரு கல்லா தான் வச்சிருப்பாங்க. எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, சில காரியங்களை எங்களாலே தூக்கி எறியக்கூடியதா இருக்கின்றது. தூக்கி எறிஞ்சிடுவோம். சில கஷ்டங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாண்டிடுவோம். காசு இல்லையா, எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், வாழ்க்கையின் முடிவில் இங்கே ஒரு வட்ட கல் இருக்குது பாரமா, அது என்னது? பாவம். இந்த பாவக்கல்லை எவ்வளவு முயற்சித்தாலும் எங்களினாலே தூக்கி எறிய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து எங்களுடைய பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். அவர் அந்த கல்லை தூக்கி போடுறேன் சொல்றாரு. நாங்க என்ன செய்யணும்? இயேசுப்பா, நீரே என்னுடைய ரட்சகர், நீரே என்னுடைய மீட்பர் என்று சொல்லும் பொழுது அந்த பாவத்தின் கல்லை அவர் தூக்கி எறிகிறவராயிருக்கின்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமலும் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாரமான கரம் இருந்தது, ஆனா இயேசுவே உம்மிடத்துல கிருபை கேட்டு நான் உம்மிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது உம்முடைய கரம் வந்து என்னைக்கு மன்னித்தது. என்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், அறிக்கையிடுவேன் என்றேன். அதான் 1 யோவான் 1:1 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறாரு. இன்ன நாளில் இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறாரு. இன்ன நாளில் எங்களுடைய கண்ணை நாங்கள் பிடுங்கி போட தேவையில்லை, எங்களுடைய கரத்தை நாங்கள் வெட்டி போட தேவையில்லை. ஆனால் பாவம் எங்களுடைய வாழ்க்கையில தீவிரமான ஒரு அழிவை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், அதனாலே ஒரு தீவிரமான முடிவை நாங்கள் எடுக்கிறவர்களாய் என்ற நாள் இருக்கணும். அந்த முடிவு வேறொன்றும் இல்லை, எங்களுடைய கண்கள் எந்த நேரமும் இயேசுவை பார்த்து அந்த மெய்யான வெளிச்சத்திலே எங்களுடைய சரீரத்தின் விளக்காய் அந்த மெய்யான வெளிச்சம் இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்துக்காக பயப்படுத்தவில்லை என்றால் எங்களை இயேசு மன்னிக்கிறது அவனாயிருக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Thank you.